ஒரு பெரிய நிறுவனத்தோட சிஇஓவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்ச எல்லாரும் ஒரு சில பொதுவான பழக்கங்களை கடைபிடிப்பாங்க. அந்த பொதுவான பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிடுவீங்கள்ல? முதலாவது விஷயம், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது. ஒரு மனுஷன் வந்துட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சான் அப்படின்னா அவன் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல திறமையானவனாகவும் அதிபுத்திசாலியாகவும் உருவாகுவான் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிஞரான பெஞ்சமின் பிராங்க்லின் சொல்லியிருக்காரு. அதனால தான் எல்லா வெற்றியாளர்களுமே காலையில் வந்துட்டு சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கக்கூடாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கணும். ஆனால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்களை என்னால் பண்ண முடியாது. அதில் இந்த காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், புத்தகங்களை படிக்கிற பழக்கம். நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே புத்தகங்கள் படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். படிப்பு அப்படின்னு சொன்னோடனே நம்ம வந்துட்டு ஸ்கூலில் படித்த பாட புத்தகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வெளியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அதில் அரசியலாக இருந்தாலும் சரி, அறிவியலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த துறையில் பிடிக்குதோ அந்த துறையில் உள்ள புத்தகங்களை வாங்கி அதிக அளவில் நீங்கள் படிக்கலாம். உடனே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு லைப்ரரியில் போய் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். என்ன பார்க்குறீங்க, நான் வந்துட்டு பாட புத்தகங்கள் தான் படிக்க மாட்டேன், மற்ற புத்தகங்கள்லாம் நான் வந்துட்டு வாங்கி படிப்பேன். மூணாவது விஷயம், உடற்பயிற்சி செய்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு மட்டுமே 45 நிமிஷம் எடுத்துக்கிறாராம். அதே மாதிரி ஃபேஸ்புக் நிறுவனரான மார்க் சுகர்பர்க் ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக உடற்பயிற்சி செய்கிறாரு. ஏன் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு இவ்வளோ நேரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் வந்துட்டு உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அன்னைக்கு நாள் முழுவதும் வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு எந்த ஒரு டயர்டுமே வராது. ஆனால் சில பேர் வந்துட்டு இந்த வடிவேல் ஸ்டைலில் நானும் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுட்டு 2 நாளில் இழுத்து போகிறதுட்டு தூங்கிடுவாங்க. அப்படிலாம் செய்யவே கூடாது. உடற்பயிற்சி வந்துட்டு தினமும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். என்னை பார்த்தீங்களா, ஆம்ஸ எப்படி இருக்குது அப்படின்னு, உள்ளே 6-pack வேறு வச்சுருக்கேன். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கணும். எல்லா வெற்றியாளர்களுமே தங்களுக்குன்னு ஒரு இலக்கை வந்துட்டு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுருவாங்க. அந்த இலக்கை எப்படி அடையணும் அப்படின்னு சிந்திச்சும் வச்சுருவாங்க. உதாரணத்துக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே நான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அவர் இலக்கை வந்துட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார். அந்த இலக்கு நோக்கி தான் அவர் வந்துட்டு பயணித்தார். அதனால தான் இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டராக அவர் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து வைங்க. அந்த இலக்கை நோக்கி தான் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பயணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த இலக்கை வந்துட்டு சீக்கிரமாக அடைய முடியும். அஞ்சாவது விஷயம், நேரத்தை வந்துட்டு முறையாக பயன்படுத்துறது. நாளைக்கு நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் வேலை செய்ய போகிறோம், எவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு முன்கூட்டியே பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லா வேலையும் செய்யணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம திட்டமிட்டபடி நம்ம வாழ்க்கை போகவே போகாது. ஆனால் சில வேலைகளை வந்துட்டு நம்ம திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா நேரத்தை வந்துட்டு கரெக்டாக நம்ம பயன்படுத்தலாம். எல்லா வெற்றியாளர்களுமே இதை வந்துட்டு கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே ஒரு டைம் டேபிளே போட்டு வச்சுருப்பாங்க, நாளைக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு நாள் கூட டைம் டேபிள் படி எதுவுமே செஞ்சதே கிடையாது. நீங்கள் வந்துட்டு முயற்சி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கலாம். அடுத்ததாக, ஒரு வேலையை வந்துட்டு எப்போதுமே தள்ளி போடவே கூடாது. உதாரணத்துக்கு என்னவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா 2 நாள் லீவ் இருக்கேன், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளையுமே முடிச்சிருவேன். அடுத்த நாள் ஸ்கூலில் வந்துட்டு ஹோம்ஒர்க் கேட்கும்போது வீட்டிலே மறந்து வச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பழக்கம் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பழகிருச்சு, எல்லா விஷயத்தையும் வந்துட்டு தள்ளி போடவே ஆரம்பிச்சிடுறேன். அதனால ஒரு விஷயத்தை வந்துட்டு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா அதை வந்துட்டு உடனே செய்யணும். நாளை என்று இன்றை இழக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் பாடலே இருக்குது. ரொம்ப போர் அடிக்குதோ, கவலைப்படாதீங்க, இதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இக்னோர் த நெகட்டிவிட்டி. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துட்டு 1000வது முறையாக டங்ஸ்டன் நிலையை வச்ச போதே அவருக்கு கிடைச்சது வெறும் பல்பு தான். 50வது முறை இல்லை, 500வது முறை கூட அவர் வந்துட்டு அந்த கண்டுபிடிப்பை நிறுத்தியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நமக்கு பல்பு கிடச்சிருக்காது. அதனால் தோல்விகளை வந்துட்டு அவர் ஒரு பெரிய விஷயமாகவே கண்டுக்கலை. அதே மாதிரி தான் பிஜேபி கட்சிக்காரங்கக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அதுக்காக அவங்க நினைக்கிற மாதிரி நடக்காத விஷயத்தை வந்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த 7 பழக்கங்களை தான் எல்லா வெற்றியாளர்களுமே தங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த 7 பழக்கங்களை வந்துட்டு கண்டிப்பாக கடைபிடிங்க. பிற்காலத்தில் ஒரு பில்கேட்ஸாவோ ஒரு பிவி சிந்துவாவோ நீங்களும் வந்துட்டு உருவாகலாம். இல்லை, வீடியோவோட டைட்டிலை பார்த்து நல்லா இருந்துச்சு கிளிக் பண்ணி வந்தேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க.